இன்றைய வேதவசனம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. பிரியமானவர்களே, வருடத்தின் கடைசி நாளுக்கு வந்துவிட்டோம். கடந்து வந்த மாதங்களை நாட்களை நினைத்து பார்ப்போம். தொலைக்காட்சியில் 2022 நிகழ்ச்சி என்று இந்த வருடம் முழுவதும் நடந்த முக்கியமான சம்பவங்களை குறித்து போடுவார்கள். ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தை எப்படி முடித்தீர்கள் என்று கேட்டால், சிலர் குறிப்பிட்ட நடிகர் நடித்த படத்தின் முதல் நாள் முதல் ஷோ பார்த்தோம் என்று மார்தட்டி சொல்வார்கள். இன்னும் சிலர் குறிப்பிட்ட சிலரின் பெயர்களை சொல்லி, இந்த வருடத்தின் கடைசி நாள் வரை நாங்கள் அந்த மனிதர்களிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை, அவர்களை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை என்று கூறி தான் ஒரு பெரிய காரியத்தை செய்துவிட்டது போல் மகிழ்ந்து கொள்வார்கள். இன்னும் சிலர், நான் அதிகமாய் பணம் சம்பாதித்து வட்டிக்கு விட்டதில் அதிக லாபம் கிடைத்தது என்று உற்சாகம் அடைவார்கள். இன்னும் சிலர், தீமையான ஆலோசனை கூறுபவர்களிடம் பேசக்கூடாது என்று சொல்லியும் நான் கேட்கவில்லை என்று கூறி பெருமிதம் கொள்வார்கள். இப்படி இந்த வருடம் அநேகம் பேருக்கு முடிந்திருக்கும். நாகமான் என்னும் குஷ்டரோகி எலிசாவிடம் பொன்னையும் பொருளையும் கொண்டு வருகிறான் தான் குணமடைய வேண்டும் என்பதற்காக. எலிசாவோ அவனை பார்க்க கூட இல்லை. யோர்தானில் போய் 7 தரம் முழுகி எழுந்திருக்க சொல்கிறான். அவன் குஷ்டம் நீங்கினவுடனே ஓடோடி வருகிறான். தன்னுடைய வெகுமதிகளை வாங்கி கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறான். எலிசா தன் விரலினால் கூட அதை தொடவில்லை, அப்படியே திருப்பி அனுப்பிவிடுகிறான். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். உடவனை பார்த்து சொல்கிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டான். அவன் எழுந்து குதித்து நடந்தான். ஆம் அருமையானவர்களே, சிலருக்கு ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் ஊழியர்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்கள். இதில் நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவருக்கும் அன்பான ஹாப்பி நியூ இயர்.